நடிகர் சூர்யா நடிப்பில் உருவான எதற்கும் துணிந்தவன் படம் திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் படம் இருளர் இனமக்கள் குறித்த கதையை தழுவி எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதோடு பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்தது. இந்நிலையில் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சூர்யா ரசிகர்களின் 2 ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு அவரது நடிப்பில் உருவான எதற்கும் துணிந்தவன் படம் திரையரங்குகளில் வெளியானது. இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் குடும்ப ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. எதற்கும் துணிந்தவன் படத்தில் வினய், சூரி, பிரியங்கா மோகன், குக் வித் கோமாளி புகழ் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். மேலும் செய்தி வாசிப்பாளராக தனது கரியரை தொடங்கிய திவ்யா துரைசாமியும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இளம் பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து அவர்களை பெரிய மனிதர்களுக்கு விருந்தாக்கும் வில்லனான வினய் ஒரு கட்டத்தில் கதாநாயகனான வழக்கறிஞர் சூர்யா வீட்டிலேயே கை வைக்கிறார். அதனை தடுக்க சூர்யா என்ன செய்கிறார் என்பதுதான் கதை. இந்த நிலையில் முதன் முதலாக வெள்ளித்திரையில் நடித்திருக்கும் திவ்யா துரைசாமி படத்தை பற்றியும் தனது சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை பற்றியும் பகிர்ந்திருக்கிறார். காலேஜ் படிக்கும் போது ஒரு ரசிகையாக சூர்யாவை பார்த்து ரசித்த எனக்கு தற்போது அவருடன் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சந்தோஷமாக இருந்தது என நெகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்ததாகவும் கடைசியாக கிளைமேக்ஸில் வரும் சண்டை காட்சிகள் உண்மையிலேயே செங்கல் சூளையில் வைத்து எடுக்கப்பட்டது என கூறியுள்ள திவ்யா அந்த குறிப்பிட்ட சீனில் மிகவும் கஷ்டப்பட்டு நடித்ததாகவும் வெயில் கடுமையாக இருந்ததால் கடைசி நாள் ஷூட் அப்போ காய்ச்சலே வந்துவிட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார். எதற்கும் துணிந்தவன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்ததற்கு இயக்குனர் பாண்டிராஜுக்கு நன்றி சொல்வதாகவும் கூறியிருக்கிறார் திவ்யா. எல்லோரும் இது பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதைன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. எல்லா பெண்களும் ஏதோ ஒரு வகையில் சந்திக்கும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளை பெண்கள் சார்பாக எடுத்து சொல்ற படம் தான் இது. நானும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன், ஆனா அதை தைரியமாக கடந்தும் வந்திருக்கிறேன் என தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களையும் பகிர்ந்திருக்கிறார். யாரெல்லாம் நமக்கு நடக்கிற அத்துமீறல்களை வாய்விட்டு சொல்லாம இருக்காங்களோ அவங்க மீதுதான் மேலும் மேலும் அத்துமீறல்கள் நடக்குது. அதனால் எல்லா பெண்களும் தங்கள் மீதான அத்துமீறல்களை வெளியில் சொல்ல தயங்கக்கூடாது எனவும் திவ்யா கூறியிருக்கிறார். திரைக்கு பின்னால் சூர்யா நிறைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதோடு நிறைய பேருக்கு உதவி வருகிறார் எனவும் திவ்யா கூறியிருக்கிறார். செட்ல இருந்த சீனியர் ஆர்டிஸ்டுகளும் தன்னிடம் நல்லா பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் திவ்யா தெரிவித்திருக்கிறார். செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.